ஜனங்க யாரும் அவனை பார்த்தது இல்லைனாலும் அவனோட பேரு எல்லாருக்குமே தெரியும். பா 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 ஹாய் காய்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூ ஐடி. இது பார்த்தீங்கன்னா நம்ம கில்டு மெட்டோட ஐடி தான், எல்லாத்தையுமே மேக்ஸிமம் தெரியும் நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஐடி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் அந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஓகே கைஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணலாம், குயிக்காக லைக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஐடி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீடு ப்ரோ, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கில்டுமேட் ஸ்பீடு ப்ரோட ஐடி தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்கும். ஆனால் இதோட ஐடி கலெக்ஷன் உங்ககிட்ட காட்டி ஆகணும்னு எனக்கு ஒரு வெறியாக இருந்தது, அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். அப்படி என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் வாட்ச் பண்ணி வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். என்னென்ன கண்டு மேக்ஸ்னு பாருங்கள், அது அதுதாங்க வேறு லெவல் எமோட் கலெக்ஷனு. அந்த லெஜெண்ட்ரி, அதாவது பார்த்தீங்கன்னா லெஜெண்ட்ரி அமௌண்ட்டுக்கு ஸ்லாட் பத்தலிங்க, அது எல்லாம் வெயிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வரிசையாக நம்ம எல்லாமே காஸ்ட்யூம்ஸ் பார்த்துட்டு வருவோம். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது அதிகாலத்து ஏதோ பூம் ட்ரெஸ்ஸு. அப்புறம் இதுவும் பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ். எலைட் பாஸ் எல்லாம் மோஸ்ட்லி யாருமே வாட்ச் பண்ண மாட்டேங்குன்னு தெரியும். சரி ஓகே, எலைட் பாஸை காமிக்கிறது எனக்கும் கொஞ்சம் விருப்பம் தான். என்ன பண்ணுறது, நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டர் மாமா பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிவிட்டாங்க. ஓகே பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் வேடிக்கைகள் வெயிட் பண்ணி பாருங்கள். பாருங்கள் இந்த ஒரு மஞ்சள் பண்டில் பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு ஒரு செட்டாக நிறையா கலர் கலராக விட்டாங்க. அதில் இந்த மஞ்சள் பண்டில், சவுப்பு பண்டில், ப்ளூ கலர் பண்டில்னு விதவிதமாக விட்டாங்க. நம்ம மாப்பிள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்காப்புல வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்கன்னா. அப்புறம் இது எலைட் பாஸு. அடுத்து அது வந்து ஃப்ரீ நினைக்கிறேன். இருங்க, இங்கடா கொண்டு போட. அடுத்து இதுவும் பார்த்தீங்கன்னா ரேம்பேஜ் சரி ரேம்பேஜ் இந்த ஒரு பண்டில், அது அந்த ஒரு ரெண்டில் இது ஒரு மூணு. அதை பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஒரு கூட்டு குடும்பமான ஒரு பண்டில், அதை ஒரு மூணு பண்டிலும். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்து மேக்ஸிமம் எல்லாத்திட்டுமே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ், இந்த ஐடியில் போட்ட ஃபஸ்ட் எலைட் பாஸ் பண்டில் நினைக்கிறேன் இந்த ஒரு பண்டில். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எலும்புக்கூடு பண்டிலும் இருக்குது. கையில் பாருங்கள் நெருப்பெறிஞ்சிட்டு வேறு மாதிரி எஃபெக்டோடு இருக்குது. அப்புறம் டெவில் எம்டி பண்டில் வேறு லெவல், அதாவது பார்த்தீங்கன்னா டெவில் ஹண்டர் பண்டில், சாரி டெவில் ஹண்டர் பண்டில் செம்ம கெத்தாக இருக்குது. இந்த பண்டில் போட்டாலே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கெத்தாகவே இருக்குது. அப்புறம் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அந்த நெருப்பு சக்கரம் பண்டிலும் இருக்குது. வேறு என்ன இருக்குது நம்ம வந்து வரிசையாக பார்ப்போம். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா மாஸ்க், அதை பார்த்தீங்கன்னா ரைஸ் ஸ்டார் பண்டில், அதை பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூப்பில் அப்டேட் பண்ணும்போது நம்ம மாப்பில் தூக்கி சொல்லிட்டாப்பில். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில், அதாவது பார்த்தீங்கன்னா அரண்மனையில் இருப்பாங்களே அந்த ஒரு பண்டில், இது இப்போதைக்கு டைமண்ட் ரயில் கொடுத்து இப்போ ஒரு டைமண்ட் ரயில் கொடுத்தது. அப்புறம் கோல்டன் கேட்டில் கொடுத்த இந்த ஒரு பண்டில் வேறு லெவலில் இருக்கும். அது ஒரு மண்டை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே செட் ஆகிற மாதிரி அந்த ஒரு மண்டை வேறு லெவலு. ஓகேங்களா, அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்தது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, எல்லாமே ஃப்ரீ தான் இப்போ கொடுத்தது ரீசெண்டாக. இது எல்லாமே கோல்ட் ராயில். அப்புறம் ஹீரோயிக் மாஸ்க் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ பக்கமாக பார்த்தீங்கன்னா அந்த த்ரோனே மோட்டர் சேர மோட்டில் விட்ட பண்டலில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு, அதை பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்ஐசி பண்டில் பார்த்தீங்கன்னா வேறு லெவல். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அது எப்படி சொல்கிறது, சேட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா புளிமண்டையை, அதாவது பார்த்தீங்கன்னா புளிமண்டையை பண்டிலும் இருக்குது. அப்புறம் அலோக்கு கண்ணாடி, கால், கை, மூஞ்சி எல்லாமே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஒரு இதில் ஈவெண்ட்டில் வந்திருக்கேன், அதோட இன்குபேட்டர் டாப் இன்குபேட்டரோட அந்த ஒரு செட்டில் பார்த்தீங்கன்னா இது கடைசி பண்டில் நினைக்கிறேன். அந்த அதாவது இது சொல்லணும்னா இன்குபேட்டர் பண்டில். ஓகே கைஸ், அடுத்து இது எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்தது, இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துலாம் காமிக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓல்டு டாக்டர் பண்டில், பார்த்தீங்கன்னா டாக்டர்லாம் ரத்தக்காரப்பட்டதுங்களா அந்த ஒரு பண்டில். ஓகே கைஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கண்ணாடி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இது ஓல்டு, அதாவது பார்த்தீங்கன்னா ஓல்டு இந்த மண்டை பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு பார்க்கவே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா ஓல்டு, அது பேர் என்ன சொல்கிறது, கோல்டு ரயில் பதிக்க அது எல்லாமே வந்துச்சு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது டைமண்ட் ரயில், டைமண்ட் ரயிலுங்கிற பாருங்கள், இது மேஜிக் கியூப்பில் வந்தது. அப்புறம் பேய்மண்டை, அந்த ஒரு பேய்மண்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கடைசியாக காட்டுறேன் இருங்க, அது ஃபுல் பண்டல்னால அது நான் கடைசியாக காட்டுறேன். ஓகேங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்லரன், இப்போ ரீசெண்டாக வந்த மெக்லரன் பண்டில் இருக்குது நம்ம மாப்பிள்ளைகிட்ட. அப்புறம் வேறு என்ன இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு தான் இருக்குது, அது எதுவும் காட்ட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் பண்டலில் நிறைய இது காட்டாதிருப்போம், அது காமிச்சிருவோம். இங்கே பாருங்கள் அது பேர் என்னது, மணி ஹீஸ்ட் பண்டில் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்காங்க. இது ஃபேடடியில் வந்த மணி ஹீஸ்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி நிறைய பேர்த்துக்கு இந்த ஒரு பண்டில் ஃபேவரட்டான பண்டில், அந்த ஒரு பண்டில் இருக்குது. அப்புறம் இது எஃப் டோக்கன் வந்தது, இந்த பண்டில் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அப்புறம் இதுவுமே ஃப்ரீயாக கொடுத்தது. அப்புறம் கீழே பாருங்கள் இன்குபேட்டர், அதாவது பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் பண்டில் எல்லா இன்குபேட்டரும் எடுத்து வச்சுருக்காங்க. எப்படி தான் ஸ்டோனு எல்லாம் கிடைக்குதுன்னு தெரியல, எல்லாமே எடுத்து சொல்லி வச்சுருக்காங்கள. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில், அதை பார்த்தீங்கன்னா ஹண்டர் பண்டில், அதை பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுக்கெல்லாம் வேட்டையாட போகிற பண்டில்.
அப்புறம் மெக்லர் பண்டில் போனதில் காட்டி வச்சு சரி விடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் அதாவது பார்த்தீங்கன்னா பேண்ட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரேரபிள் பேண்ட்டான இந்த ஒரு பேண்ட் பண்டிலும் இருக்குது. அது இந்த பேண்ட்டு தாங்க மெயின் அந்த ஒரு பண்டில். அப்புறம் நம்ம வந்து ஃபுல் பண்டில் டெடி பியர் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ லிஞ்சா இருக்குது, அப்புறம் இந்த ஒரு பேய் மண்ட பண்டில் வேறு மாதிரி இது தாங்க. க்ரீன் டாப் க்ரீம்னா அதை பார்த்திங்கன்னா இப்போ ஈவெண்ட்டை வந்தது, அது வந்து இருந்தால் என்ன இல்லைனா இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ ஐடியில். ஆனால் அப்போ வந்து ஒரே ஒரு க்ரீன் கிரிமினல் இருந்தால் வேறு மாதிரி தான் அது அப்போ, இது இப்போ வந்து சொல்ல தேவையில்ல. அப்புறம் இங்கே பாருங்கள், இதில் வந்து காட்டுறதுக்குன்னு ஒன்றுமே இல்லை, ஆனால் ப்ரிண்ட்டு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ப்ரிண்ட்டெல்லாம் இருக்குது. அடுத்து நம்ம கலெக்ஷனுக்குள்ளே போயிடுவோமா பாருங்கள். தகிட 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 தான் டன் டன் தகிட 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 தான் டன் டன்ங்கிற மாதிரி எல்லா எமோட்டு பாருங்கள், எமோட்டு ஸ்லாட்டை பாருங்கள் எல்லாமே. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுல் இங்கே பாருங்கள் ஃபுல்லாகி மிச்சம் இருக்கிறதுல லெஜெண்ட் எமோட் பாருங்கள், ஒரு ஆறு எமோட் இருக்குது. நம்ம இந்த ஒரு ஆறு எமோட் இருந்தாலே நம்ம எடுத்து ஆறா ஏழு இருக்குது, நம்ம இந்த ஒரு ஆறு இருந்தாலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போதும்னு நினைப்போம், ஆனால் மிச்சமே ஆறு இருக்குது பாருங்கள், வேறு லெவல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா என்னென்ன கன் ஈவோகன் மேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம M10 மேக்ஸு, அதாவது பார்த்தீங்கன்னா அப்புறம் கோப்ரா MP40 பார்த்தீங்கன்னா மேக்ஸு, அப்புறம் சில்ற எமோட்டிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஐடியில் எத்தனை எமோட்டி கிட்டத்தட்ட 50 எமோட்டு பக்கம் இருக்க மாட்டேதே. ஐயோம்மா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே சொல்லுங்கள், உங்கள் கமர்ஷியல் ஆஃபீஸர் அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள், ஒரு 50 எமோட் பக்கம் இருக்கும்ல. சரி ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கின், வெஹிக்கிள் ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாப் ஸ்பீடு உள்ள கார் ஸ்கின் இருக்குது, வேறு என்ன வேணும் இது போதும். அடுத்த பேக் பேக் வந்து நல்ல பேக் பேக் எல்லாமே இருக்குது. லூட் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல லூட் பாக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸ்கேட் போர்டு பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்ல, எல்லாமே நல்ல ஸ்கேட் போர்டு தான். ஓகே கைஸ், நம்ம வந்து ஃபைனலாக அந்த ஒரு வெப்பன் கலெக்ஷனுக்குள்ளே நம்ம வந்து போயிடுவோம், இதுதான் பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம். ஓகே கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து M4A1 இந்த ஒரு லெஜெண்டரி கன் ஸ்கின் இருக்குது. அப்புறம் AK பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃப்ரீயாக கொடுத்து, அப்புறம் இந்த ஒரு AK டைமிங்கு, அப்புறம் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் M14, அப்புறம் ஸ்கேர் பார்த்தீங்கன்னா மெல்போர்ன் யூஎஸ் ஸ்கேர், அப்புறம் ரெண்டு ஸ்கேர் நார்மலாகவே இருக்குது. க்ரோஸாக் பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ் டபுள் ரேஞ்ச் இருக்குது, நம்ம டபுள் டேமேஜ் எக்யூப் பண்ணி வச்சுப்போம். அப்புறம் ஃபெமாஸில் பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், அப்படியே புல்லட் தடதடன்னு டக்குன்னு போகிற ஒரு அந்த ஒரு ஃபெமாஸ் இருக்குது. அப்புறம் எக்ஸாமைட் இது சொல்லவே தேவையில்ல, ஈஓ எக்ஸாமைட். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேரும் எக்ஸாமைட்டும் தான் 4th லெவல், மற்ற ரெண்டு கன் ஸ்கின்னு மேக்ஸு அப்புறம் AK தான் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா A194 ஸ்கின் இருக்குது. பிளாஸ்மாக் பார்த்தீங்கன்னா டபுள் ரேஞ்சு, அப்புறம் SKSக்கு டபுள் டேமேஜ் இருக்குது, SVDக்கு சிங்கிள் ரேட் ஆஃப் சிங்கிள் மேகசின், உட்பேக்கருக்கு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் அதாவது பார்த்தீங்கன்னா டபுள் ரேஞ்சில் இருக்குது. M249 பார்த்தீங்கன்னா ஸ்கின் இருக்குது, அப்புறம் அதில் பவர் உள்ள ஸ்கின்னும் இருக்குது வேறு மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர், அதாவது பார்த்தீங்கன்னா இன்குபேட்டருங்கிற பாருங்கள் அது என்னது, வெப்பன் ராயல் UMP இருக்குது. அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு MP5, அதாவது பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டில் வந்த ஒரு MP5 இருக்குது. அப்புறம் கீழே அடுத்து பார்த்தீங்கன்னா VSS பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ் VSS இருக்குது. அடுத்து வாங்க MP40, ஒன் ஆஃப் த மெயின் கன் ஆஃப் த ஷார்ட் ரேஞ்ச் கிங், அதாவது பார்த்தீங்கன்னா MP40 கோப்ரா மேக்ஸு, அப்புறம் டபுள் அதாவது பார்த்தீங்கன்னா அது என்னது ரெட் கலரில் இன்குபேட்டர் MP40 இருக்குது. அப்புறம் கூட இன்னும் 4-5 இன்குபேட்டருங்கிறதே வருது, MP40 இருக்குது. அப்புறம் இன்குபேட்டர் P90, அப்புறம் நார்மல் P90 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா தாம்சன், இப்போ வந்த தாம்சன் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி டபுள் டேமேஜ் டபுள் டேமேஜிங்க மாதிரி டபுள் ரேஞ்ச் அப்புறம் சிங்கிள் டேமேஜ் உள்ள அந்த ஒரு தாம்சன். M10ங்க இதுதாங்க, M10 மேக்ஸுங்க, இதை வச்சுட்டு விளாண்டா எனக்கு வந்து அப்படி வேறு மாதிரி, அதாவது பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சு தடதடதுன்னு அடித்தா போகுது, 2-3 அடியில் பார்த்தீங்கன்னா ஆள் காலி. அந்த ஒரு M10 இருக்குது. அப்புறம் ட்ராபிக்கல் பேரட் டபுள் இருக்குது, டபுள் மூணு ஸ்கின் இருக்குது ட்ராபிக்கல் பேரட், அப்புறம் இப்போ வந்தது, அப்புறம் ஓல்டு விண்டர்லேண்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா Max 7 இப்போ வந்து டபுள் ரேஞ்சு ஸ்கின் இருக்குது. அப்புறம் நம்ம வந்து ஸ்னைப்பருக்குள்ளே போயிடுவோம். ஸ்னைப்பரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து AWM நார்மல் ஸ்கின்னு, அப்புறம் கார்னிட்டிக்கு லெஜெண்டரி, அப்புறம் MITP இருக்குது. அப்புறம் பிஸ்டலுக்கு வந்து சொல்ல தேவையில்ல, அப்படியே பார்த்துக்கோங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஸ்கின் இருக்குது. அப்புறம் மாலியில் பார்த்தீங்கன்னா பேனுக்கும் லெஜெண்ட்ரி, பராங்க்கும் இருக்குது, பேட்டுக்கு லெஜெண்ட்ரி, கட்டானா ரெண்டு லெஜெண்ட்ரி, ஒன்றும் இல்லை ரெண்டு லெஜெண்ட்ரி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கத்தி, இது இந்த கத்திக்கும் ஸ்கின்னு, அப்புறம் நைஃபுக்கு தான் உள்ள செருப்பு வந்தால் கண்டிப்பாக அதை எடுத்துருவான். ஓகே கைஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட் இருக்குது, அப்புறம் பாம் 14, அந்த ஒரு கீழே குளோவல் ஏதோ போட்டு நம்பர் ஏதோ 17 போட்டிருக்குது, மாற்றி கொடுத்தோம். ஐயோப்பா 17 குளோவல் அப்பா சாமி, உங்ககிட்ட எத்தனை குளோவல் இருக்குன்னு கீழே வந்து மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அந்த ஐடியில் கூட 3 இருக்குது, இந்த ஐடியில் 17 குளோவல், அம்மா வேறு மாதிரி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா. இந்தோட ஐடி கலெக்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் கீழே வந்து டிசைட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச இதோட ஐடி ரேட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 25K போகும் நான் நினைக்கிறேன், நீங்கள் என்னன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெட்டு மட்டும் பார்த்துருவோம். பெட்டு பார்த்தீங்கன்னா எந்த பெட்டு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி பெட்டா, ட்ரிக்கி பெட்டு மட்டும் இல்லை,
அப்புறம் அது கூடவே பார்த்தீங்கன்னா பேந்தர் பெட் இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பம்ப்கின் மாதிரி இருக்கு அந்த ஒரு பெட்டு பாருங்கள். பேந்தர் பார்த்தீங்கன்னா இல்லை, வேற என்ன இல்லை, அந்த ஒரு இது போரிங் பெட்டு இல்லை, அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி பெட்டு இல்லை. இந்த மூணு பெட்டு மட்டும்தான் இல்லை, மற்ற எல்லாமே பெட்டு எல்லாமே இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ போயிட்டுனா ஃபைனலாக எண்டுக்கு வந்தாச்சு. மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் ஒரு ஷேர் கொடுங்க. ஓகே கைஸ், இனி ஒரு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா பை பை, லவ் யூ அண்ட் லாட் செல்குடீஸ்.